இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் தான் இருக்குது அப்படின்னு நம்முடைய தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகள் சொல்லுவார். சிலர் தன்னுடைய தன்னலமற்ற சேவையால் அவங்க வாழ்கிற ஊர்லேயே அந்த ஊரினுடைய ஆன்மாவாக மாறிடுறாங்க. இயற்கை சீற்றத்தில் எல்லாம் அழிந்து போகின்ற ஒரு நாளில் அடுத்த தலைமுறைக்கு அப்படின்னு சொல்லி விதை நெல்லையெல்லாம் கோபுர கலசங்களிலே மறைத்து வைத்து பாதுகாக்கின்ற ஒரு உன்னதமான மரபை பண்பாட்டை நம்முடைய தமிழர்கள் பின்பற்றி வந்தார்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ பேரரசர்களை நாம் பார்க்குறோம். அவங்க தன்னுடைய நாட்டை பெருசாக்கணும் அப்படின்றதுக்காகவே போர்கள் எல்லாம் நடத்தியிருக்காங்க. அந்த பேரரசர்களை பற்றிய வரலாறு நமக்கு தெரியும். அந்த போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கான வரலாறு இருக்கா அப்படின்னு கேட்டால் எங்கேயுமே இல்லை. ஆனால் நம்முடைய தமிழர்கள் மட்டும்தான் அப்படிப்பட்ட வீரர்களுடைய வாழ்க்கையை, அவர்கள் செய்த உயிர் தியாகத்தை நன்றி கூறும் விதமாக நடுகள் இடுகின்ற மரபை ஏற்படுத்தினார்கள். அந்த பண்பாட்டினுடைய தொடர்ச்சியாகத்தான் மக்கள் தொண்டரான மா கல்யாணசுந்தர தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, இந்த மண்ணினுடைய மனத்தை மாறாமல் அறிமுகப்படுத்துகின்ற நடுகள் இடுகின்ற ஒரு முயற்சியாக இதை செய்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40 வருடங்களாக அவர் எனக்கு நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா பக்கத்து பேரூராட்சி முத்துப்பேட்டை, அங்கே இருதரப்பு மக்களிடமும் நன்றாக பழகக்கூடியவர். இஸ்லாமியர்கள், இந்துக்கள், எல்லா மதத்தோடையும் நல்லா பழகக்கூடியவர். அந்த முத்துப்பேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவ் ஏரியா. அடிக்கடி இந்த விநாயகர் குளத்தப்ப பார்த்தீங்கன்னாக்க இந்த மதக்கழகம் வந்து ஏகப்பட்ட காவல்துறையினுடைய போலீஸ் எல்லாம் கொண்டாந்து வச்சு குவிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பேட்டையிலிருந்து தெற்கு தெரு வழியாக அந்த விநாயகரை செல்லும் பொழுது, இஸ்லாமிய பெருமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் சேர்ந்த போது ஏதேனும் கலவரம் ஏற்படுமோ என்று எல்லாரும் கவலைப்படுவாங்க. அப்போ அந்த பகுதி மக்கள்லாம் இது ஒரு மாற்றுப்பாதை அமைக்க வேண்டும் என்று அவங்கெல்லாம் வந்து கல்யாணசுந்தர தேவரிடம் கூறுகிறார்கள். அப்படி அமைக்கணும்னு சொல்லி சொன்னால் இங்கே அந்த செம்படவன் காட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய தோப்பு வழியாக, தென்னந்தோட்டத்தின் வழியாக சென்றால் ஒரு பாதை இருந்தால்தான் மாற்றுப்பாதை அமைக்க முடியும். இதுதான் உண்மையான இது. உடனடியாக என்னிடம் வந்தார். இதுவரை இரண்டு தரப்பு மக்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சோம்னாக்க அந்த பாதையை அமைச்சோம்னா தான் நடக்கும். அதனால் நீங்கள் உங்கள் பாதையை எனக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன், அதை பற்றி என்ற ஊர் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய் அளந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போகல அந்த இடத்துக்கு. அவரே போனார், அவரே அளந்தார், எல்லாம் பண்ணாங்க. அந்த பாதையை அவர் உருவாக்கிய பிறகு அந்த ஊர்வலங்கள்லாம் மாற்றி அமைப்பதற்காக அமைக்கப்பட்ட அந்த பாதையில் வந்து அவர் விநாயகர் ஊர்வலங்கள்லாம் கூட இப்போ கூட போயிட்டுருக்கதான் கேள்விப்பட்டேன். எனக்கு நான் ரொம்ப கிட்ட போய் பார்த்ததில்லை. அவர் அது வழியாக போயிட்டுருக்கக்கூடிய காரணத்தினால இப்போ அங்கே ஓரளவு பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி கட்டுக்கொள்ளிருக்கின்றது. காஸ்வா பால் கிளப்பில் ஒரு மெம்பராக இருந்தார், அங்கே நானும் மெம்பர். அப்போது அவருக்கு எனக்கு ரொம்ப நெருக்கம். ஒரு கல்யாணத்தை தவற மாட்டார். கிட்டத்தட்ட ஒரு கல்யாண நாளைக்கு ஒரு 25-30 பத்திரிக்கை எடுத்துகிட்டு வருவார் கையிலேயே, கார்லேயே. அப்போ சொல்லுவார், எனக்கு காலையில் போனால் விடிய காலையிலே போயிடணும் அப்படி. சில நேரங்களில் சாயந்தரம் முதல் நாளே போய் திருமணத்தில் அட்டன் பண்ணிவிடுவார். ஏன்னா அவ்வளவு கல்யாணத்தை அட்டன் பண்ண முடியாதுங்கிறதுக்கு முதல் நாள் நைட்டே போய் ஒரு கல்யாணம், சில கல்யாணங்களில் போய் அட்டன் பண்ணிவிட்டு காலையில் சில கல்யாணங்கள்னு எடுத்து அதை எல்லா கல்யாணத்துக்கும் போகிறதுனா அப்படி தான் போக முடியுங்கிற ஒரு நிலையில் அவர் போயிட்டுருந்தார். கல்யாணம் தேவருங்கிறத உங்களுக்கு உங்கள் அப்பாவை பேர் வச்சது முன்னாடியே உங்களை வச்சுட்டார். எல்லா கல்யாணத்துக்கும் நீங்கள் போவிய, கல்யாணம் ஒரு கல்யாணம் கூட தவறாமல் போவியறதுனால தான் உங்களை கல்யாண தேவர்னு பேர் வச்சாங்களான்னு கூட நான் அவரை கேட்பேன். அவர் சிரிச்சுக்குவார் விளையாட்டா. அங்கங்கே அவங்களுக்கு மொய் பணம் எல்லாம் போட்டு அதை முறையாக செய்வார். ஆனால் நம்மெல்லாம் வந்து மொய் போடுறாருந்தா திரும்பி வரணும்னு நினைச்சி தான் போடுவோம். என்ன பொறுத்தடிஞ்சு அப்படி தான். அவங்க ஆனால் அப்படி இல்லை, எங்கே போனாலும் 1000, 5000, 10000 போட்டு வருவாங்க. ஏங்க இப்படி காசை வேஸ்ட் பண்ணீங்கனாக்கா இருக்கட்டுப்பா உதவியாக இருக்கட்டும் அப்படின்னு போட்டு வருவாங்க. சில கல்யாணங்கள் அவரே நடத்தி வைப்பார். இந்த தாலியெல்லாம் எடுத்து கொடுப்பார், அவர் தான் எடுத்து கொடுப்பார் எல்லா கல்யாணங்கள்லையும். அவர் இந்த முஸ்லீம்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார் அப்படின்னு கூட அவங்க கம்யூனிட்டியில் தேவர்களே சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன என்கிட்ட சொல்லுவார், நம்ம பையனுங்க போய் அவங்க கிட்ட தேங்காய் பறிக்கணும்னாவே வம்ப பண்ணுவானுவன். நம்ம ஊரில் இருக்க தென்னமரத்த தேங்காய் வெட்டலாமேன்னு அவன் மேலே ஏதோ கோவம் வந்த மாதிரி சண்டை போடுறது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி பாயோட தகராறு பண்ணுற மாதிரி போய் தேங்காய்லாம் அவங்களுக்கு தோப்பெல்லாம் தேவர் கிராமங்களில் இருக்க தேங்காயெல்லாம் வெட்டிவிடாலும் அதுக்காகவே வெட்டினாலும் பண்ணே அப்படிம்பார். நம்மளும் கொஞ்சம் நியாயமாக நடக்கணும் அப்படின்லாம் இப்படி இப்படி சொல்லுவார்கிட்ட. இதுதான் அதனால் சில பேருக்கு என்னால் பாய்க்கு சப்போர்ட்டாகவே இருக்காருங்கிற மாதிரி கூட
இப்போ தேவர் சமுதாயத்தில் உள்ளவங்க நடப்பாங்க சொல்லுவாங்க, ஆனால் அவருக்கு முறையாக நடத்துக்குவார். எல்லார்ட்டையும் ஒரு எந்த ஒரு ஜாதி பாகுபாடு இல்லை, எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு பொதுவாக நியாயமாக முறையாக நியாயத்தை பேசுவார். அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் அவரை போய் அணுகுவாங்க. அங்கே ஒரு முறை எங்கள் ஊரில் இருந்த சாதாரண ஆளுக ரெண்டு பேர் தம்பிக்கோட்டைக்கு போய் மீன் பிடிச்சிருக்காங்க. அங்கே குளத்தில் மீன் பிடிக்கும்போது பிடிக்க வேண்டான்னு தடுத்திருக்காங்க அங்கே ரெண்டு பேர். அதை கேட்காம இவங்க பிடிச்சிருக்காங்க. அந்த ரெண்டு பேரையும் பிடிச்சி அடிச்சு விட்டாங்க. அடித்த உடனே அங்கேருந்து இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அடுத்த ஊரில் போய் ஏன் நீங்கள் வந்து மீன் பிடிக்க போனீங்க குளத்தில் அப்படின்னு கேட்டேன். இல்லைன்னா அங்கே சாதாரணமாக எல்லோரும் பிடிக்கிறாங்களேன்ட்டு பிடிக்க போனோம், இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு. நான் உடனே கல்யாணத்து அண்ணனுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி என்ன அப்படின்னேன். சரிப்பா இருக்கட்டும், வருத்தப்பட வேணான்னு சொல்லு, நான் வர்றேன்னாரு. அடுத்த நாள் காலையிலேயே அந்த ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வந்தீங்க. இந்த மாதிரி ஏதோ மீனுக்காக போய் ஒரு சண்டை வேண்டியது இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, அது தப்பு தான், ஏதோ பிடிச்சிட்டு போகட்டுன்றதுக்கெல்லாம் லட்டி பிடிச்சதோடு போங்க, இதோடு முடிச்சுக்கிட்டுன்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி பண்ணது எங்கள் ஆளுக பண்ணது தப்பு தான் அப்படின்னாரு. அது பரவாயில்லண்ணே, நீங்கள் இவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வந்தது போதும் அப்படின்னேன். இல்லை இல்லை, அடிச்சிருக்காங்கள ஏதாச்சும் அதுக்கு வந்து ஒரு ஃபைன் பண்ண வேண்டியது தானேன்னாரு. இல்லை அதெல்லாம் வேண்டாம், வந்து இவ்வளோ தூரம் சமானமான முறையில் ஒரு முடிவு வந்ததுக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப திருப்தி. இந்த ஆளுகள் அந்த ஆளுகள் ரெண்டு பேரும் சொன்னாங்க, அதெல்லாம் வேண்டாம், ஒன்று வேண்டாம், நாங்கள் போனதும் தப்பு, அதனால் வந்து ஒன்று வேண்டாமா, இதோட விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவர் திருப்தியான முடிவை ஏற்படுத்திட்டு போனார். கல்லர் தேவருக்கும் ஒரு தகராறு நடந்துச்சு இடும்பாவணம் கோயிலில். அங்கே அதுக்கான ஒரு முயற்சியில் எல்லாருமே அதை விவகாரமாக்கி பிரச்சனையாக்கி படையெடுத்து அந்த ஆளுகளையெல்லாம் அடிக்கணும் அந்த பையன்களைங்கிற ஒரு திட்டத்தில் இருந்தாங்க. நான் அதுக்காக பாவனாவும் நான் ஒரு கல்யாண தேவரும் போய் இருந்து அந்த பிரச்சனையை முறையாக தீர்த்தோம். அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு நாள் கல்யாண தேவர் என்கிட்ட வந்து சொல்கிறார், அண்ணே பற்றியெல்லாம் நம்ம பண்ணி பேசி உங்களை சமாதானப்படுத்தி சுபகப்படுத்தணும், இன்றைக்கி நல்லா ஒற்றுமையாக இருக்காங்க, அங்கே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். மற்ற அவரை சார்ந்திருக்கின்ற அந்த ஊரில் சுற்றி உள்ள மக்கள்லாம் அவர்கிட்ட மிகவும் பாசமாகவும் அன்போடும் இருக்கிற அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் இருந்துச்சு. 1986 என் மீது ஒரு பஸ் எரிப்பு வழக்கு போட்டார்கள். பஸ் எரிப்பு வழக்கிலிருந்து என்னை விடுவிக்க சின்ன கச்சி மறைக்கா கல்யாணதேவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் இவன் எனது அண்ணன் மகன், இவனை போலீஸ் தேடுது, இவனை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு என்னை போய் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ கல்யாண சுந்தர தேவர் அண்ணன் போலீஸ் நிலையத்தில் பேசினாங்க. போலீஸ் நிலையத்தில் பேசினதுக்கு போலீஸ் நிலையத்தில் முத்துப்பேட்டை காவல் நிலையத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து தஞ்சை மாவட்ட எஸ்பி கண்ட்ரோலில் உள்ள வழக்கு, நீங்கள் அவர்கள்ட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே தஞ்சை மாவட்ட எஸ்பிட்டையும் இது சம்மந்தமாக அண்ணன் பேசினாங்க. அண்ணன் பேசின பிறகு எஸ்பியும் சரி நீங்கள் யாரை இது வந்து குற்றவாளியாக வந்து யாருக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்கள ஒப்படைங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒரு வாரத்தில் வந்து போலீஸ் நிலையத்தை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி பேச்சுவார்த்தை பண்ணாங்க. அதோட எனது அண்ணனை பார்த்து, மறைக்கா நீங்கள் தம்பி அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போங்க, எந்த போலீஸும் உங்களை தேடி வராது, அப்படி ஏதாவது போலீஸ் தேடி வந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் பார்த்துக்கொள்கிறேன் என சொல்லி என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இதே போல தான் எனது மச்சான் சாஹிப் மறைக்காருக்கும் இந்த வழக்கில் பிணையப்பட்டிருந்தா. அவரையும் அவருடைய மாமனார் கூட்டி கொண்டு போய் அண்ணனிடத்தில் சொன்னாங்க. அண்ணனே இதே பதிலில் தான் சொன்னாப்புல, மறைக்கா அவருடைய தம்பியை அழைச்சிட்டு வந்தார், நீங்களே இந்த மாதிரி வந்திருக்கிய, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டில் அழுது வீட்டிலே இருக்க வைங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் மாமனார், இல்லை மருமகன் இங்கே இருக்கட்டும்னா சொன்னார். சரி இருக்கட்டும்ப்பா நீ போங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. காந்தி சாப்பிட ஏழாம் விடும்போது நான் வந்து ஏலம் எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏலம் எடுக்கணும், கூட்டாக சேர்ந்து செய்வோம், என் பில்டிங்லேயே செய்வோம் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி தொழிலில் வர வருமானம் வேண்டாம், இப்போ இருக்கிற வசதியப்பே நம்ம நல்லா இருக்கோம், இனிமேல் சம்பாதிக்கிறது நம்ம சந்ததிக்கு தான் சம்பாதிக்கிறோம், சந்ததி நல்லா இருக்கணும்னா தவறான தொழிலில் வர வருமானம் நமக்கு வேண்டாம், அது சந்ததியை நல்லா வச்சுக்காது. அவங்க காலத்துக்குள்ளே நம்ம வந்து நிறைய பேரை பார்த்துட்டோம், அந்த தொழிலில் வர வருமானத்தை வச்சு வாழ்ந்தவங்களை பார்த்துட்டோம், அதனால் அந்த தொழில் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க.